ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஜோசாமையல் ஜோசாமேல இன்னைக்கு பாலும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பொடிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சுகரை ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பொங்கி வரும் அப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது சிம்லே வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கரைஞ்சிட்டா கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால சில சிம்லேயே வச்சுட்டு தீயை ரொம்ப கம்மியாக வச்சு கரம்லிக்ஸ் பண்ணிக்கோ இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா அழகாக அப்படி ஒட்டாமல் வந்துடும் இப்போ வந்து எந்த இதில் நம்ம பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இல்லைன்னா வெண்ணெய் தடவிட்டு அதை ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் அரை லிட்டர் நல்லா திக்கான பால் எடுத்துருக்கேன் நல்லா காய்ச்சிக்கோங்க அரை லிட்டர் பாலுக்கு வந்து அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ரொம்ப இனிப்பு வேணும் அப்படின்னா முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் இதுவும் நல்ல இனிப்பாக தான் இருக்கும் இது கரெக்டாக தான் இருக்கும் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க பால் கொஞ்சம் திக்கார அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை அரை கப் அளவுக்கு சுகர் இது வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஓரளவு ரவை வேகிற அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து மூணு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து மூணு முட்டை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் மூணு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்மளோட புடிங் வந்து நல்லா வந்து டெக்ஸ்சர் வந்து நல்லா இருக்கும் அடியில் உள்ள தூரம் போட்டுருங்க இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த நம்ம ரவை பால் வச்சுருக்கோம் இல்லையா அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சூடாக சேர்த்துடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம எந்த பாத்திரத்துல வைக்கப்பறமோ அந்த கரம்லைஸ் பண்ண அந்த பாத்திரத்துல ஊத்திக்கோங்க நல்லா மேல வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டுக்கோங்க தண்ணி வந்து உள்ள விழாம இருக்கும் அதுக்காக தான் அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் இட்லி தட்டில் தான் வே எல்லாம் வச்சு வேக வைக்க போகிறேன் கீழே தண்ணி ஊற்றிக்கோங்க இட்லி எப்படி வைப்போம் வைப்போமோ அதே போல் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் பால் முட்டை ரவை மட்டும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ